ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். நான் 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2-3 கிள்ளி உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 முடிக்கு 1/2 முடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீளமாகவோ நம்மளால் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனில் 1/2 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த உப்பு மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஏன் பண்ணுறோன்னா, இதில் நல்ல உப்பு இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா இறங்கி நம்மளுக்கு வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் இந்த சிக்கனுக்கு. வேறு பெரிய மசாலா எதுவும் நம்ம சேர்க்காததுனால இதில் போடுற இந்த இஞ்சி பூண்டு வாசனையே சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும். 1/2 அன் ஹவர் வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு பெரிய சட்டியில், இரும்பு சட்டியில், இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். 1 கிலோ சிக்கனுக்கு 100 ml வரைக்கும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க சோம்பு நல்லா பொரியட்டும். இதிலையே நம்ம இந்த காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போடும்போது ரொம்ப மூக்கில் நெடி அடிக்கும், அதனால 1/2 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா பொரியணும், ஏன்னா இதுதான் இந்த டிஷ்ஷுக்கே நல்ல வாசனை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த எண்ணெயோடு சேர்ந்து காஞ்ச மிளகாய் வாசனை. இப்போ இந்த தேங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவும் நல்லா செவக்கணும். செவ்வ சிம்மில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி கை விடாமல் சிந்திட்டே இருக்கணும். இந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், சோம்பு இந்த 3 வாசனையும் நம்மளோட தேங்காய் எண்ணெயில் சேர்ந்து அது அப்படியே சிக்கனில் நம்மளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடும்போதும் கிடைக்கும். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டு உள்ள ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. தேங்காய் இதை நல்லா செவக்கணும். கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு செவந்தாச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை முழுசாக கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால 1-2 கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட ஒரிஜினல் ரெசிபியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த செய்தியில் சேர்க்க மாட்டாங்க. நம்மளோட சிக்கனில் மிக்ஸ் பண்ணி வச்சதோடு சரி, சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். 1-2 நிமிஷம் அதோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 அன் ஹவராக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவோம். 1-5 நிமிஷம் கழித்து இதில் தண்ணி ஊற்றினா போதும். 5 நிமிஷம் நல்லா வரைக்காச்சு. இப்போ இந்த செய்கிற கொஞ்சமாக 1/2 கப் வரைக்கும் நான் இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருவோம். நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன்லேயே ஏற்கனவே உப்பு போட்டோம். ஃபஸ்ட்டு அந்த மிளகாய் வதங்கும் போது உப்பு போட்டோம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எல்லா மசாலாவும் இந்த சிக்கனில் பிடிச்சதுக்கப்புறமா நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்பவே மைல்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பரான இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்பவே டேஸ்டியான இந்த சிக்கன் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.